students, example 2.15. A battery of voltage V is connected to 30 watt bulb and 60 watt bulb as shown in the figure. என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு பேட்டரி வீங்கிற வோல்டேஜ் கனெக்ஷன்ல இருக்கு. அதோட 30 வாட் பல்பும் 60 வாட் பல்பும் எப்போதுமே வந்து பவர் ரேட்டிங் சொல்லும்போது வோல்டேஜோட சேர்த்து சொல்லணும். இந்தியாவில் வந்து 220 வோல்ட்டுங்கிறதுனால நம்ம எப்போ கடையில் போய் வாங்கினாலும் 30 வாட் 220 வோல்ட்டுன்னு தான் கேட்கணும், 60 வாட் 220 வோல்ட் அப்படின்னு தான் கேட்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து கனெக்ஷனில் இருக்குது. இதில் அவங்க என்ன போயிட்டுருக்காங்கன்னா ஐடென்டிஃபை பிரைட்டஸ்ட் பல்பு அப்படிங்கிறது ஏ, பி வந்து விச் பல்பு ஹேஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸு. அப்போ எந்த பல்பு பிரைட்டாக எரியும், எதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்தது சி பார்த்தீங்கன்னா சப்போஸ் பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், விச் பல்பு வில் க்ளோ பிரைட்டர். இது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கரண்ட் ஐ வந்து இங்கே வர்ற வரைக்கும் வருது, இது இப்படி பிரான்ச்சாக பிரியும். அப்போ இது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. சப்போஸ் இது சீரீஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பல்பு பிரைட்டாக எரியும், இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள் முதல்ல நமக்கு தெரியணும். அந்த எப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் முதல்ல பேசிக்கான விஷயங்கள் வரும். இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குதுன்னு சொன்னால் சேம் கரண்ட்டு வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும், டிஃப்ரெண்ட்டு வோல்டேஜ் இருக்கும். பேரலல் கரண்ட்டு அப்படின்னு சொன்னால் சேம் வோல்டேஜ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டு கரண்ட்டில் இருக்கும். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இதை வந்து எஸ்ஐ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சீரீஸ் கனெக்ஷனில் சேம் கரண்ட்டு அப்படின்னு இதை ஒன்று நான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங்காக அப்படியே எழுதிடலாம். டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இங்கே வந்து சேம் வோல்டேஜ், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டு கரண்ட்டு அப்படிங்கிறது. அடுத்தது பேசிக்கான நமக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு சொன்னால் வி ஈக்குவல் டு ஐ ஆர். இது வந்து ஓம்ஸ் லா, நமக்கு பேசிக்கான ஃபார்முலா. ஓகே, இது ஃபுல்லாகவே இந்த ப்ராப்ளம் பவர் அப்படிங்கிறதுனால பவருக்கு வந்து நம்ம என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. இப்போ இந்த ஓம்ஸ் லாவை இதில் கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இப்போ இந்த வி இருக்கிற இடத்துல நீங்கள் ஐஆர் போட்டிங்கன்னா பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஐ இருக்கிற இடத்துல இந்த ஓம்ஸ் லாவிலேருந்து வி பை ஆர் போட்டிங்கன்னு சொன்னால் பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு பை ஆர். இது எல்லாமே நம்ம வந்து தியரியில் வந்து படிச்சுருந்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் உள்ளே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஏ வந்து எது பிரைட்டஸ்ட்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு பல்பில் வந்து எது வந்து பிரைட்டருங்கிறதுக்கான கொஸ்டின். இப்போ இது வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ பேரலல் கனெக்ஷன்னா இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், வோல்டேஜ் வந்து சேம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ வோல்டேஜ் சேம்னா நம்ம பவர் அதிகமாக இருந்தால் பிரைட்னஸ் இருக்கும். அப்போ வோல்டேஜ் சேமும் போது இந்த மூணு ஃபார்முலாவில் நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுக்கிறது நமக்கு ஈஸி, வி ஈக்குவல் டு விஐ, ஏன்னா வோல்டேஜ் வந்து சேம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து கனெக்ஷன் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் சேம் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் பல்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு எல்லா பல்ப்லேயும் சேம் வோல்டேஜ் இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா எதை எடுத்துக்கிறோம், பி ஈக்குவல் டு விஐன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவலும் இதையும் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு சொன்னால் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு எழுதலாம். ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னா பவர் தான் நமக்கு தெரியும், ஐ வந்து நமக்கு தெரியாது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து 60 வாட் பல்பு. அப்போ 60 வாட் பல்புக்கு நம்ம எழுதுகிறோம். அப்போ 60 வாட் பல்பு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ, ஓகேவா. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து 30 வாட் பல்புக்கு எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பவர் வந்து 30 வாட் பல்பு 220 வோல்ட்டு, இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐ. அப்போ எதில் வந்து இப்போ இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால இங்கே பவர் அதிகமான இங்கே கரண்ட் அதிகமாகுது. அப்போ இங்கே வந்து பவர் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பவர் லெஸ்ஸு, அப்போ இங்கே கரண்ட் வந்து லெஸ் ஆகுது. அப்போ கரண்ட் அதிகமாக இருந்தால் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ 60 வாட் 220 வோல்ட் பல்ப் க்ளோஸ் பிரைட்டர் தென் 30 வாட்
220 volt bulb. இதான் நமக்கான answer. அப்ப எது வந்து brightா எரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இந்த 60 watt bulb தான் வந்து brightா எரியும்ங்கிறது நம்ம answer find out பண்றோம். இப்ப bங்கிற பார்ட்டுக்கு போறோம். bங்கிற பார்ட் வந்து இந்த parallel connectionல எதுல வந்து high resistance இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப high resistance அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஃபார்முலாக்கு வரும். எந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலால இப்ப ஐ ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க பி ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப நம்ம இந்த பி ஸ்கொயர்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இது வந்து சேம் வோல்டேஜ், அதாவது பேரலல் கனெக்ஷன்ல சேம் வோல்டேஜ்ல இருக்கிறதுனால இதை விட இதை ப்ரிஃபர் பண்றது ஈஸி. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபார்முலா எதை எடுத்துக்கிறோம், பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஆர். அப்ப கனெக்ஷன் வந்து என்ன கனெக்ஷனா இருக்கு, பேரலல் கனெக்ஷனா இருக்கிறதுனால சேம் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் பல்பு, சேம் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் பல்பு. அப்போ வோல்டேஜ் வந்து சேம் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னா இந்த ஈக்குவலையும் இந்த வி ஸ்கொயர்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/R. இப்போ நமக்கு தேவையானது வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ் தானே நமக்கு வேணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 1/P அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 60 watt பல்புக்கும் 30 watt பல்புக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 60 watt பல்பு, அதே மாதிரி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/30 watt பல்பு. அப்போ இது வந்து டினாமினேட்டரில் இருக்கும்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ இது ஹையாக இருக்குது, ஹையாக இருந்தால் இங்கே வந்து எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து இது வந்து என்னதுன்னு சொன்னால் இதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ லோன்னு சொன்னால் வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு ஹையில் கிடைக்கும். அப்போ இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டுருக்கும். அப்போ எந்த பல்புக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 watt bulb has high resistance than 60 watt பல்பு. 60 watt பல்பை விட 30 watt பல்புக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸு. இது வந்து நம்ம தியரி படி வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எது வந்து பிரைட்டாக எரியும் அப்படின்னு சொல்லும்போது இது பேரலல் கனெக்ஷனுங்கிறதுனால சேம் வோல்டேஜ் கரண்ட் வந்து டிஃபர் ஆகுது. அப்போ இதில் பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம் 60 watt பல்பு தான் பிரைட்டாக எரியுங்கிறது. அப்புறம் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸில் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பவர் எதில் வந்து கரண்ட் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பிரைட்டாக இருக்குதுன்னு சொன்னால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே வந்து டிம்மாக எரியுதுன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ எதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா 30 watt பல்பு அப்படிங்கிறத 1 word கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ சிங்கிற பாட்டுக்கு போகிறோம். சப்போஸ் பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் விச் பல்பு வில் க்ளோ பிரைட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதே இதை வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் கொடுக்குறோம். இங்கே வந்து 60 watt பல்பு இருக்குது, இங்கே வந்து 30 watt பல்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னால் சேம் கரண்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது கரண்ட் வந்து சேமாக இருக்குது. அப்போ எந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த பவர் நமக்கு தெரியுது, கரண்ட்டு நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஃபார்முலா எடுக்கிறது தான் நல்லது, இதை விட இது தான் பெட்டர். ஏன்னா பவர் தெரியும், கரண்ட்டு என்னங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா சேம் கரண்ட்டு அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவலையும் இதையும் நம்ம எடுத்துட்டோம்னா ஏன்னா சேம்ங்கிறதுனால கான்ஸ்டன்ட்டு. அப்போ கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவலையும் கான்ஸ்டன்ட்டையும் ரிமூவ் பண்ணால் ப்ரொஃபஷனாலிட்டி போட்டு இந்த இடத்துல ஆர் அப்படின்னு சொல்லி போடுவோம். சரி ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 60 watt பல்பு இருக்குது, இங்கே 60 watt பல்பு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 watt பல்பு இருக்கும். இப்போ 60 watt பல்பு வந்து இங்கே பவர் இருக்கிறதுனால இந்த பவர் இருக்கிற இடத்துல 60 watt பல்பு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், இங்கே வந்து 30 watt பல்பு இருக்கிறதுனால டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே 60 watt பல்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹை ரெசிஸ்டன்ஸ்,
இங்கே வந்து 30 வாட் பல்பாக இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொன்னால் லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ போன தடவைக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பேரலல் கனெக்ஷனில் 60 வாட் பல்பு இருக்கும்போது லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, 30 வாட் பல்பாக இருக்கும்போது ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்த உடனே 60 வாட் பல்புக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 30 வாட் பல்புக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் பல்பு வந்து அந்த பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 30 வாட் 220 வோல்ட் பல்பு க்ளோ பிரைட்டர் தேன் 60 வாட் பல்பு 220 வோல்ட். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது ஹையர் பவர் ரேட்டிங் டஸ் நாட் இம்ப்ளை மோர் பிரைட்னஸ். இப்போ நம்ம கடையில் போய் 30 வாட் பல்பும் 60 வாட் பல்பும் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் 60 வாட் பல்பு பிரைட்டாக எரியுங்கிறது அதோட மீனிங் கிடையாது. அப்போ ஏன்னு சொன்னால், பேரலல் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கும்போது 60 வாட் பல்பு பிரைட்டாக எரியுது, சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது 30 வாட் பல்பு வந்து பிரைட்டாக எரியுது. அப்போ கனெக்ஷன் நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத வச்சு தான் பல்போட பிரைட்னஸ் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.